பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கிட்ட கெடுக்க ரெண்டு கட்டப்பை வேற எடுத்துட்டு போனோம். அத்தை நீங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. நீ தட்டு தட்டா அவங்களுக்கு வையி, அவங்க நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிடட்டும். எவன் குடி எப்படி கெட்டு போனா உங்களுக்கு என்ன? பொண்ணி பார்த்து பேசு. பதிலுக்கு நான் பேசினா உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? நீ என்ன இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க? சமைச்சத ஃபுல்லா நீங்களே உங்க வயித்துக்குள்ள திணிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன போய் மண்ணைய தின்றது? ஏண்டி உங்களுக்கு சேர்த்துதான் சமைச்சு வச்சிருக்கு, ஏண்டி இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? நீ பேசாம இரு. இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அத்தை மாமா நீங்க பாதியில எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல மருமகள, சாப்பிட்டது போதும். போதும்ல, வயிறு நிறைஞ்சு போச்சு. பொன்னி எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? உன் பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க. இப்ப இந்த வீட்டுல என்ன குறைச்சல் எல்லாமே இருக்குல்ல? காசு பணத்துக்கு பஞ்சம்? காசு பணத்துக்குலாம் எந்த பஞ்சமும் இல்ல. அத வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பசிக்கிறப்போ பணத்தையா கிழிச்சு கிழிச்சு திங்க முடியும்? பணத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா ஒரு கடைக்காரனும் ஒரு பொருளும் கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நல்லா கேக்குறியே, ஒண்ணும் தெரியாத விளாட்டம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச உங்க குடும்பத்துக்கு, இந்த வீட்டுல அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு, ஊர்க்காரங்க எல்லாரும் எங்க வயித்துல அடிக்கிறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு கடைக்கடையா ஏறி போனதுதான் மிச்சம். திருடனை பார்த்த மாதிரி எங்களை விரட்டி விரட்டி அடிச்சாங்க, அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கோம். ஊரே சேர்ந்து உங்களோட சேர்ந்து எங்களே ஒதுக்கி வச்சிருக்கு. அப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆக்கி தின்னு நீங்களே காலி பண்ணிட்டீங்கன்னா நாங்க வயித்துல ஈர துணியை போட்டுட்டு படுக்க முடியுமா? இத நான் சொன்னா அப்படியே உனக்கு கோவம் போத்துக்கிட்டு வருதுல்ல? அரிசி பருப்பு பால் காய்கறி சமைச்சு சாப்பிட முடியும்? ஏன் எங்களுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, ஊரை விட்டு தள்ளி வச்ச குடும்பத்தை உன் புருஷன் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டார்ல, அதனால உங்களையும் தள்ளி வச்சிட்டோம்னு சொல்றாங்க. அது ஏன் நீ கதகளி ஆடிட்டு இருக்க? நீங்க நீங்க கூட நின்னு நவரசத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா இல்ல. என்ன சின்ரஸ் இப்படி கேக்குற? இதுக்கு பதறாம வேற என்ன பண்ண சொல்ற? இத பாருங்க, உள்ளூர்ல குடுக்கல, பரவாயில்ல வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வரேன், தோட்டத்துல இருந்து எடுத்து வரேன், விட்டுருங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்காதிங்க. என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா நீங்க எழுதி கொடுங்க. நீங்க சொல்றதானே?